ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக நிறையா சந்தோஷமான விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. லாஸ்ட் 1 வீக்காகவே கோல்டு, அதனால் வாய்ஸ் இப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோட ஸ்டார்டிங் எங்கே அப்படின்னா, உடுமலை ஐயப்பன் கோயிலில் தான் இருக்கோம். அப்பா வந்து இன்னைக்கு கட்டு கட்டிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. குட்டீஸோட நானும் பாவா டவுன் வந்தோம். வந்துட்டு கோயிலில் சுவாமி கும்பிட்டுட்டு அன்னதானமெல்லாம் முடிச்சுட்டு அப்பாவை அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பர்ச்சேஸுக்கு கிளம்பினோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் விலாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா விஷயங்களை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் இன்னைக்கு இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இது, அது ரொம்ப ஹாப்பியாக நான் உங்களோட சொல்கிறேன். அதே மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும், எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் போலயே கம்மிங் இயர் வந்து ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி போகலாம். சுவாமி கும்பிட்டுட்டு நாம் வந்து ஒரு 3-3.5 மணிக்கு மேலே தான் வந்து நாங்கள் கிளம்புற மாதிரி இருந்தது. காலையில் 9 மணிக்கு கட்டுக்கு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 9:30 வர மாதிரி ஆயிடுச்சு. குட்டீஸ் எல்லாம் குளித்து அவங்கள கிளம்பி கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அப்பாவோட முதல் கட்டு வந்து உடுமலை ஐயப்பன் கோயில், இந்த கோயிலில் தான் வந்து வச்சாங்க. இது வந்து அப்பாவுடைய 16வது வருஷம் வந்து அப்பா போகிறாங்க. ஆக்சுவலாக கோவிட்ல அந்த 2 வருஷம் போகாமல் இருந்ததுனால 18 வருஷம் பூர்த்தி ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நோம்பிக்கு சாரி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகும்போது கை நிறைய காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனாங்க. அவ்வளோதாங்க. இங்கிருந்து அடுத்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஃபேவரட்டான கடை, 2-3 கடையில் போய் சாரி பார்த்தோம். ஆனால் வந்து எனக்கு ஃபைனலானது பார்த்தீங்க அப்படின்னா வேலவன் ஸ்டோரில் தான் வந்து இன்னைக்கு எனக்கு சாரி பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா ராமசாமி குறிஞ்சி எல்லாம் போனோம், ஆனால் அங்கே கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை. ப்ரைஸ் வைஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. அதுக்கும் தனுக்கும் அவ்வளோ ஹாப்பி. பார்த்தீங்கன்னா, அம்மா நான் இங்கே நிற்கிறேன், நான் இதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் என்னையும் சேர்த்து வீடியோ எடுங்க, இது என்ன இது என்ன இதெல்லாம் எனக்கு இந்த ஸ்டோரி தெரியும்னு சின்ன குட்டி சொல்லிகிட்டே இருந்தான். அவளோட ஆசைக்காக பாப்பும் நானும் சேர்ந்து எடுத்த கிளிப்ஸ் தான் இது. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குட்டீஸோடு இந்த மாதிரி கடைக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே போய் சாப்பிட்டு கிளம்புறது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அம்மா நான் சொல்கிறேம்மா, நீங்கள் அதை அப்படியே போடுங்கம்மா அப்படின்ட்டு. ரொம்ப சவுண்டு கடையில் வந்து சாங்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்ததுனால பாப்பா பேசினது சரியாக கேட்கல. பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரீ வந்து ஆல்ரெடி இந்த மெட்டீரியல் நான் ஒரு சாரீ வச்சுருக்கேன். எங்கே இருக்கும் அப்படின்னா உடுமலை வேலவன் ஸ்டோரில் தான் இருக்கும். இந்த சாரீ வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள், ப்ளஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்க சாரீஸ் வந்து எப்போவுமே கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த சாரீ தான் வந்து ஃபைனல் பண்ணணும். அது போக பாவாவும் வந்து பொங்கலுக்கு வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பைசா கொடுத்தாங்க. அந்த சாரீஸ் எங்கே எடுத்தோன்னா உடுமலையில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டிக்கில், வஸ்திரா பொட்டிக் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் தான் போய் நாங்கள் எடுத்தோம். ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க வந்து நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சரி இவ்வளோ பக்கமாக இருக்கே நம்ம நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பாவா 2 சாரி அங்கே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வருஷத்தில் நிறையா ஹாப்பி, நிறையா சேட்ஸ், அந்த மாதிரி வந்து ரொம்ப அப் அண்ட்ஸ் டவுன்ஸோடு தான் இந்த இயர் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ப்ளஸ் வந்து லாஸ்ட் இயரில் வந்து நான் வந்து இயர் எண்டில் வந்து ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன், கம்மிங் இயர்ஸில் வந்து இது இது பண்ணணும் இது இது பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும் பொழுது ஒரு சில விஷயங்களை வந்து நான் என்னை வந்து இன்வால்வ் பண்ணிப்பேன். அப்படிங்கும்போது வந்து அந்த டைமில் நான் லேசியாக இருக்கும்போது கொஞ்சம் அடுத்து என்ன பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கும். இந்த வஸ்திரா பொட்டிக்ஸில் தான் வந்து இந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணோம். 2 சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து உங்களுக்கு அது நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் காமிக்கும் பொழுது காமிக்கிறேன். உண்மையாகவே ரொம்ப குவாலிட்டி, ப்ளஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பூராமே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க.
பர்ச்சேஸ் முடிச்சுட்டு குட்டீஸோடு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்புஸோட ஃபேவரட் ஷாப் ஏவிஎம் பேக்கரியில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே, ஒரு சில விஷயங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்களே. நானும் ரொம்ப ஒரு சில டைமில் வந்து லேசியாக ஃபீல் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் என்னை இன்வால்வ் பண்ணிப்பேன். அப்படி இன்வால்வ் பண்ணும்போது தான் ஆரம்பிச்சது தான் யூடியூப். அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன விஷயத்தில் வந்து என்னை இன்வால்வ் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் உங்களோட ஷார்ட்ஸாக கூட போட்டிருந்தேன், கும்மி கிளாஸ். அது உண்மையாகவே அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸ். 3 hours 4 hours போகிறதே தெரியறதில்ல. 7 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்தா 10:30 அடடா கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு கிளிப் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த 1 நிமிஷம் கிளிப்பை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கும் சின்ன சின்ன டவுனாக, உங்களுக்கான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணும் பொழுது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள். இந்த சாரி வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். இது ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி எடுத்திருந்த சாரி. கங்கா கார்மெண்ட்ஸில் வந்து 999 சாரி கலெக்ஷன்ஸில் வந்து நான் அதை காமிச்சிருப்பேன். அவ்வளோ கம்ஃபர்டபுள், அவ்வளோ சிம்பிளாக, நீட்டாக இருந்தது. ஆக்சுவலாக ப்ளவுஸும் முந்தி ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் சாரியோட ஃபுல் வியூ காமிக்கிறேன். ரெட் சாரியில் வந்து இந்த மாதிரி ஒயிட் டாட்ஸில் வந்து ரவுண்ட் பேட்டர்ன் இருந்தது. ப்ளவுஸும் வந்து முந்தி வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருந்தது. அவ்வளோ அழகா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங்ல இருந்தது. வெயிட்டா இருந்தாலுமே நம்மளை வந்து ரொம்ப வெயிட்டா காமிக்காத மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா இருந்தது. அயன் பண்ணியெல்லாம் கட்டவே வேண்டியதில்லை. 0 மைட்டு நீங்கள் ஒரு 2-3 தடவைக்கு ஒரு தடவை வாஷிங் கொடுத்து அயன் பண்ணி வாங்கினீங்கனாலே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு போட் நெக் பின்னாடி வந்து ஹூக் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் சைடில் வந்து பிரின்சஸ் கட், பேக் சைடில் வந்து ஹூக் வச்சு தான் இந்த மாடல் ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ கம்ஃபர்டபுள், அவ்வளோ அழகாக இருந்தது. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எங்கே எடுத்தீங்க அப்படின்னு. உடுமலை கங்கா கார்மெண்ட்ஸில் தான் எடுத்தேன். ஆனால் இந்த சாரியோட லிங்க்ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா ஷாப்பில் எடுத்தேன். 999 இந்த சாரியோட காஸ்ட்டு. எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை தான். உடுமலைப்பேட்டை இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஈவினிங் டைமில் தான், 6:30 மேலே தான் வீட்டிலருந்தே கிளம்பினோம். 7:45 நாங்கள் வந்து உடுமலை ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே, திருவாதிரை ப்ளஸ் வந்து பௌர்ணமி. குழுமத்தில் நடராஜர் திருக்கல்யாணம், இதெல்லாமே வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு டேயில் வந்து பாப்பாக்குரிய ஜுவல் சீட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஜுவல் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு செலெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் போனோம். போயிட்டு சீட்டுடைய ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் பேமெண்ட் கட்டினதுக்கப்புறமா என்ன டேட்டில் ஜுவல் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கடை வந்து நான் எங்கே இருக்கு அப்படின்னா உடுமலை தங்கமயில் ஜுவல்லரியில் தான் இருக்கேன். எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் வந்து தங்கமயில் ஜுவல்லரி. லாஸ்ட் பேமெண்ட் கட்டிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிட்டு கடை வந்து ஜனவரியில் வந்து ரீஓப்பனிங் பண்ண போகிறாங்களாம், அதுக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலான்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க பார்த்து டேட் சொன்னாங்க. ஜனவரியில் இந்த டேட்ல நீங்கள் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்க, இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா கூட புக்கிங் பண்ணுங்க. இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா மற்ற ஜுவல்லரி
ஷாப்ஸில் ஆக்சுவலாக வந்து இவங்களுடைய மற்ற பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து டேப்பில் காமிப்பாங்க. அதில் ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சதுன்னா கூட டைரெக்டாக ஷாப்புக்கு அல்லது வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து காமிக்கிற ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம வர முடியலன்னா வீட்டுக்கு கூட கொண்டு வந்து போட்டு பார்க்க வச்சு நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த தடவை என்ன எடுக்கலான்னு பிளான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே இருந்தது நகாஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு, அப்புறம் இல்லை நகாஸ் வேண்டாம், ஆன்ட்டிக்கும் வேண்டாம், பெரிய பாப்பாவுக்கு வந்து காசு மாலை லாஸ்ட் இயர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இந்த இயர் வந்து சின்ன குட்டிக்கு வந்து மாங்காய் மாலை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா முதலியே சொல்லிட்டாங்க. ஒரே மாதிரி எடு, அவளுக்கும் இவளுக்கும் வந்து அந்த வெயிட் முதல் கொண்டு ஒரே மாதிரி பார்த்து எடு, அப்படி இல்லைன்னா உனக்கு எடுத்துக்கோ, உனக்கு வந்து முள்ள மாலை நீ லாஸ்ட் டைமே பார்த்து இல்லையா, உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னாரு. இல்லைப்பா எனக்கு வேண்டாம், சின்ன பாப்புக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணா இன்னொரு சீட் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் எண்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த இயர் வந்து கொஞ்சம் நாளும் பாப்பாஸ்க்கு வந்து ஜுவல் எடுக்கணுங்கிற ஐடியா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த இயர் டிசம்பரில் சீட்டு முடிஞ்சது, ஜனவரியில் வந்து நம்ம ஜுவல் எடுத்துக்கலாம். முல்லை மாலை வரங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அந்த 4.5 பவுன் தான், அது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. இல்லைப்பா பாப்பாவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக உடுமலையிலேருந்து நாங்கள் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு கிளம்பினோம். இன்னைக்கு இந்த 2 டேஸ் விலாக உங்களோட ஷேர் பண்ணதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இயர் வந்து எப்படி போனாலும் ஓகே, கம்மிங் இயர் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம அதில் மூவ் ஆன் பண்ணி போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே. ஒன்ஸ் மோர் எல்லாருக்குமே வந்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். டாடா, பாபாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.